அதனால தான் இந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதிரிகள் நாட்டுக்கு போ வழியாக போகும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஊருக்குள்ளே கூட வரலங்க, நாங்கள் ராஜா பாதையில் போயிடுறோங்கன்றாங்க. ராஜா பாதையில் போயிடுறோம், ஏன்னா அது ஊருக்குள்ளே வராதுன்னு. என்ன சொல்ல வரேன்னா, ஊருக்குள்ளே நடக்கிற கசடுகள், பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் உங்கள் பாதையில் இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. வியாதி, வறுமை, வேதனை இதெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கும், ஆனால் உங்கள் பாதை சிட்டியே கிடையாது. உங்கள் பாதை ஹைவேஸு, கையை தட்டு, அது தனியாக போட்டிருக்கிறாரு, தனியாக போட்டிருக்கிறாரு. ரிப்போர்ட் தான் முக்கியம். ஹூஸ் ரிப்போர்ட் வில் யூ பிலீவ்? ஐ ஷால் பிலீவ் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த லார்ட். யார் வார்த்தை நீ நம்புவாய்? நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவேன். நீங்கள் நீதிமான், ஒரு தடவை சொல்லுங்க. ஏன்னா நீதிமான்ற ஸ்ட்ராங் இருந்தால் தாங்க அடுத்து நீதிமானின் பாதை, ராஜ பாதை அங்கே வரேன் நான். இப்போ தான் பாதைக்கே வரப்போகிறேன். அந்த பாதை வந்து பில்டிங்னா வந்து நீதிமான்ற ஃபவுண்டேஷனை போட்டுக்கிட்டு இருக்கேன். அது இல்லாட்டி கடைசியில் படம் பார்த்துட்டு போன மாதிரி போயிடக்கூடாது. நீ உனக்காக பிரசங்கிக்கப்படுகிறது, நீ தான் அந்த நீதிமான். அதை புரிந்துகொள். வேதம் உன்னை நீதிமான் என்று சொல்லுகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, நீங்கள் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாதை ராஜ பாதை. வாசிப்போம் நீதிமொழிகள் 15:19. சீக்கிரம். சோம்பேறியின் வழி உள் வேலிக்கு சமானம், ஓகே. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ராஜபாதை எல்லாம் சொல்லுங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ராஜபாதை என்பது ராஜாக்கள் என்று விசேஷமாக வைத்திருக்கிற பாதை. அந்த பாதையில ராஜாக்கள் போகும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது. உங்களுக்காக தேவன் விசேஷித்த பாதையை வச்சிருக்கிறார். ஓ, எவ்வளவு அழகான தெரியுமா உங்க பாதை. நீங்க பாதை என்ன தெரியுமா? பாதை என்ன தெரியுமா? நீங்க டெய்லி நடந்து போற வழி. அப்ப அந்த பாதைன்றது எதை குறிக்குது? வாழ்க்கை, வாழ்க்கை முறை. இன்றைக்கு இன்னைக்கு April 2 என் பாதை, இன்னைக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். நீங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க, 11 மணி ஆக போகுது, நடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. இது பாதை. உங்க பாதையில இடையில பிரச்சனை இருக்குமா? இடையில வருத்தம் இருந்து உங்க பாதை ராஜா பாதை. உங்களுக்கு முன்னாடி போய் உங்க ராஜா உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானதை எல்லாம் செவ்வையாக்கி வச்சிருக்கிறாராம். ப்ளீஸ் நம்புங்க, செவையாக்கி வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில் கோணல் மாணலே கிடையாது சார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் போகிறார். தடைகளை தகர்க்கிறவர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், செய்தியாக எடுக்காதிருங்கள், வாழ்க்கையாக மாற்றுங்கள். தயவுசெய்து ஆழமாக நம்புங்க. இந்த ஏப்ரல் மாதம் என் வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது. இருக்காது. தேவையில்லாத ஆள் குறுக்க பாஞ்சு வருவாங்க சில நேரம். ஐயா அப்படின்னா தூக்கு ஐயா நேராக போயிட்டு இருக்கிறாரு, குறுக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய். எவ்வளோ அழகான தேவன். சித்தம் இல்லாத எதுவும் உள்ளே வராது, சித்தமானது எதுவும் மிஸ் ஆகாது. அந்த உங்கள் பாதை இதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிடுங்க. என் ராஜபாதைனா ராஜபாதைக்கு என்னெல்லாம் சினிமா அவர் செஞ்சுருவார். உங்கள் பாதைகள் எல்லாம் ஆசீர்வாதம். இன்னும் உங்கள் பாதை எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி பேச போகிறேன். வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மறக்கக்கூடாது அந்த செய்தியை. வாழ்க்கை முழுவதும் மறக்கக்கூடாது. என்னுடைய பாதை இப்படித்தான் இருக்கும். ஏன் இப்படி இல்லை? இப்படி இருக்கும் என்று அன்றைக்கு நீ நம்பாதபடினால் இப்படி இல்லை. இப்படி இருக்கும் என்று நீ புரிந்து கொண்டால் இப்படித்தான் இருக்க போகிறது. எப்ப வேலை பார்க்கும் இந்த கிருபை? நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் உங்கள்ட்ட வேலை செய்யும். எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டாதாங்க வேலை பார்க்கும். புரிஞ்சுக்கிட்டாட்டி வேலையை பார்க்காது. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுக்காங்க, கர்த்தவங்களை ஆசிரியப்பார். ராஜபாதை என்றால் பைபாஸ், ரிங் ரோடு. அதாவது ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் தனி பாதை, சிட்டிக்குள்ளே வரமாட்டாங்களாம், தனியாக பாதை வச்சுருப்பாங்களாம். அதெல்லாம் ராஜாக்கு சிக்னலே இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா வந்து ராஜாக்குன்னு தனி பாதைலாம் போட முடியாது. அதனால் சிட்டிக்குள்ளேயே வந்து நம்மளெல்லாம் ஓரமாக நின்றுக்காப்பா சிக்னல்லாம் ஒதுக்கிட்டு உள்ளே விடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ராஜாவுக்கு தனி பாதை. அதனால தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதிரிகள் நாட்டுக்கு போ வழியாக போகும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஊருக்குள்ளே கூட வரலங்க, நாங்கள் ராஜா பாதையில் போயிடுறோங்கன்றாங்க. ராஜா பாதையில் போயிடுறோம், ஏன்னா அது ஊருக்குள்ளே வராதுன்னு. என்ன சொல்ல வரேன்னா, ஊருக்குள்ள நடக்கிற கசடுகள், பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் உங்க பாதையில இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. வியாதி, வறுமை, வேதனை இதெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கும், ஆனா உங்க பாதை சிட்டியே கிடையாது. உங்க பாதை ஹைவேஸ், கையை தட்டு, அது தனியா போட்டிருக்கிறாரு, தனியா போட்டிருக்கிறாரு. சிக்னலே இல்ல, நோ சிக்னலு. கியரை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஹைவேஸ்ல ஜல்லுன்னு. எத்தனை பேர் ஹைவேஸ்ல வண்டி ஓட்டிருக்கீங்க? அப்படியே போயிட்டு இருக்கு ஹைவேஸ்ல, நோ சிக்னலு, அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு தேவன் போட்டிருக்க தனி பாதை, ப்ரொடெக்டிவ் வே. நான் வாசிக்க போறேன் உங்க பாதையில என்னெல்லாம் இருக்குன்னு வாசிக்க போறேன். ஹல்லேலூயா. வாசிப்போம் யோபு 19:8. பாதை, யுவர் வேஸ் ஆர் அ ப்ரொடெக்டிவ் வே. வாசிப்போம் யோபு 19:8. சீக்கிரம்.
நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. யோபு இந்த இடத்திலே நண்புக்குரியவர்களே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்து எல்லாம் ஒரு எதிர்மறையான ஒரு படத்தோடு பேசிக்கிட்டு ஒரு வசனத்தை யோபு பேசுவாரு, அதே வசனத்தை ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, ரெண்டு பேரும் வேற வேற மீனிங்ல பேசுவாங்க. என்ன தெரியுமா? நம்பர் ஒன், யோபு சொல்லுவான், அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்கிற வார்த்தை என்ன சொல்லுவார்னா, தனக்கு வர்ற அடி இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளவு அடி என்ன அடிக்கிறாரு, ஆராய்ஞ்சு பார்க்க முடியாத பெரிய காரியத்தெல்லாம் செய்கிற பெரிய காரியம் சொல்லும்போதெல்லாம் அவன் டெத்து அவன் குடும்பத்தில் நடந்த இதெல்லாம் நினச்சிட்டு சொல்கிறான். ஆனால் அதே வார்த்தையை நீங்கள் முன்னாடி பின்னாடி சேர்த்து வாசித்தீங்கன்னா நெகட்டிவ் அப்ரோச்சு, அதே வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். திஸ் இஸ் அன் பாசிட்டிவ் அப்ரோச், சரியான பார்வை. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல சொல்கிறேன், அவர் என் பாதையை வேலி அடைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆவியானவருக்குள்ளிருந்து உங்கள் பாதை உங்களை தடுப்பதற்கான வேலி அல்ல, உங்கள் சத்துருக்களை தடுப்பதற்காக தேவன் போட்டிருக்கிற வேலி.